தொடங்கினார்கள். அதில் மதுரை மண்டலத்துக்கு 63 பேருந்து பேருந்துகள் வழங்கப்பட்டது. அந்த பேருந்து தளத்தை நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், புறநகர் மாவட்ட கலெக்டர், வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சேர்ந்து கழகத் தோழர்கள் சேர்ந்து இன்றைக்கு மதுரை மண்டலத்தில் இருக்கிற இயக்குகிற பணியை செய்யணும். தமிழக அரசு ஒரு கொள்கை ரீதியான முடிவில் வந்து நம்ம இந்த 1000 ரூபா சொதுப்பூதியமாக தருவதற்கான ஏற்பாடு சொல்லியிருக்கோம். இப்போ நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியிருக்கு சார். திருப்பி மேல்முறையிலும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க, இருந்தாலும் அதுக்கு தடை போட்டிருக்கிறாங்க, மேல்முறையிலும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவுடைய அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி இன்றைக்கு ஒவ்வொரு மாதத்தவரும் கொண்டாடுகிற பண்டிகைகள் பல பண்டிகைகள் தீபாவளி இருக்கிறது. அதே மாதிரி ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமிய அதே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஆனால் தமிழனாக அடையாளம் கட்டப்பட்ட அனைத்து முதல் பண்டிகை தமிழருக்கே உரியான அந்த பண்டிகையை எல்லோரும் கொண்டாட வேண்டும். இது பாகுபாடு அம்மாவுடைய அரசு வரலாறுக்கான முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனா இந்த பண்டிகை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் இந்த பொங்கல் வழங்குகின்ற ஏறத்தாழ 2,93,54 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை வழங்கினார்கள். இதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஜீனி, 20 கிராம் வந்து முந்திரி, அதே மாதிரி 20 கிராம் உலர்ந்த திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், அதே மாதிரி 2 அடி கரும்பு வழங்குற அதோடு 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அம்மாவுடைய அரசு அறிவித்து முதலமைச்சர் அறிவித்தார்கள். அதை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு மாற்று நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நம்முடைய நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே மாண்பு அம்மாவுடைய அரசியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சட்டப்படி தான் ஆட்சி, சட்டப்படி தான் இதை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது காடுகளுக்கு. அதனால் சட்டப்படி அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுத்துக்கணும். சட்டப்படி அரசு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறது, எடுக்கும். இன்னைக்கு அம்மாவுடைய அரசு என்ன மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதே சார் உத்தரவை அமுல்படுத்த சர்க்குலர் அனுப்பிட்டீங்க. அதை தான் சொல்றோம்ல, சட்டப்படி என்ன நடவடிக்கை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அம்மாவுடைய அரசு நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டம் அந்த கிராம சபை கூட்டம் உண்மையிலேயே மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரணியை சார்ந்தவர்கள் தான் கலந்து கொண்டார். குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கின்ற MK ஸ்டாலின், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் கூட்டத்தை நானே தொலைக்காட்சியில் பார்த்தேன். இவர் போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டார். அங்கே பேசினவர் என்ன சொன்னார், எல்லாத்திட்டையும் என்ன பேசினார், யாராச்சும் பொதுமக்கள் பேசுங்க, பொதுமக்கள் சார்பாக பேசுங்கன்னு சொன்னார். அங்கே வந்திருக்கவங்க பொதுமக்கள் இருந்தால் தானே பேச முடியும். பூராமே கழகத் தலைவர் அவர்களே அந்த ஒன்றிய செயலாளர் பேர் சொல்லி அவங்களை தான் பற்றி சொன்னாங்க. அங்கே பேசப்பட்டது முழுக்க அனைத்து இடங்கள்லையும் அவங்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. பொதுக்கூட்டத்துக்கு கூட்டமே வர்றது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் நடத்தினாலே வர்றது கிடையாது, மக்கள் ஆதரவு இல்லை. எனவே இப்போ மக்களை சந்திக்கிறது இப்படி போகும் அப்படின்னு சொல்லி MK ஸ்டாலின் அவர் நம்ம எதிர்ப்பு கூட அதை வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க தோல்வி அடைந்திருக்கு. அவரே மனம் வெறுத்தப்பட்டு விட்டார். யாராச்சும் பொதுமக்கள் பேசுங்க, நான் மகளிரணி பாட்டு பாடுறது நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டேன். அவரும் பாவனையும் கேட்டு கொண்டே இருந்தாலும் அந்த பேசணும் முழுக்க முழுக்க வந்தவங்க போகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் வந்திருந்தார்கள். அழைத்து வந்தவங்க அந்த பெண்கள் தான் வந்திருந்தாங்க. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.